ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு ஒரிஜினல் வினாத்தாள் விடைகளில் 1996 நடைபெற்ற குரூப் டூ தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொது அறிவு பார்த்துக்கலாம். ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு செல்ல அதற்கு தரப்பட வேண்டிய மீச்சிறு திசைவேகம் 11.2 km/வினாடி. கீழ்கண்ட குச்சிகளை ஆராய்க. கருத்து ஏ மற்றும் காரணம் ஆர். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஒரு இரும்பு துண்டு பாதரசத்தில் மிதக்கும், ஆனால் நீரில் மூழ்கும். குச்சி ஏ சரி. இரும்பின் அடர்த்தி நீர் பாதரசத்தை விட குறைவு, இது தவறு. பட்டியல் ஒன்றையும் பட்டியல் இரண்டையும் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. விசையின் திருப்புத்திறன் நியூட்டன் மீட்டர். ஆற்றல் ஜூல். திறன் வாட். வேலை எஃப் இன்ட்டு எஸ். காணல் நீர் தோன்றுவது முழுவாக பிரதிபலிப்பால். அனிராய்ட் பாராமணியில் பயன்படுத்தப்படும் திரவம் எவ்வித திரவமும் இல்லை. ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலைநீளம் கொண்டுள்ளது? சிவப்பு. பின்வரும் கூற்றுகளை ஆய்வு செய்க. மேலே சொன்ன கூற்றுகளில் அனைத்தும் தவறானவை. கொதித்தல் எல்லா வெப்பநிலையிலும் நிகழும், தவறு. ஆவியாதல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நிகழும், தவறு. கொதித்தல் திரவத்தின் மேற்பரப்பில் நிகழும், தவறு. ஆவியாதல் திரவம் முழுவதும் நிகழும், தவறு. மேலே சொன்ன அனைத்தும் தவறானது. உலர்ந்த வெப்பநிலையை கணக்கிட உதவும் உபகரணத்தின் பெயர் பைரோமீட்டர். உயர்ந்த வெப்பநிலை. ஒளி எதன் ஊடே பரவுவதில்லை? வெற்றிடம். குழாய் உள்ள ஊதுகுழல் கருவி ஹார்மோனியம். ஒரு 100 வாட் 220 வோல்ட் கொண்ட விளக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்னோட்டம் 1.1 ஆம்பியர். காந்த கேடயமாக பயன்படும் பொருள் மரம். எக்ஸ் கதிர்கள் எதன் வழியே ஊடுருவி செல்லாது? எலும்பு. ஒரு எலக்ட்ரானுடைய எடை 9.11 × 10^28 கிராம் எனில் கிராமில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? 1.09 × 10^27. லோதர் மேயரின் அணு பருமன் கோட்டின் முகடு காணப்படும் தனிமங்கள் ஹாலஜன்கள். கால்சியம் கார்பைட் குளிர்ந்த நீருடன் வினைபுரிந்து வெளிவரும் வாயு அசிட்டிலின். ரப்பரை பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் சல்ஃபர். யூரியா மிகவும் நல்ல உரம், ஏனென்றால் இதில் நைட்ரஜனின் அளவு மிகவும் அதிகம். கிளை கொடுக்கப்பட்டுள்ள அயனி படிகம் இது. உப்பு. நகைகள் செய்யப்படும் தங்கம் கீழ்கண்டவற்றில் ஓர் உலோக கலவையாகும். தங்கம் பிளஸ் தாமிரம். ஹாலஜன் தொகுதியில் எலக்ட்ரான் கவர் ஆற்றல் குறைவாக உள்ள தனிமம் அயோடின். ஆவி நிலையில் பாஸ்பரஸின் அமைப்பு P4. அம்மோனியா என்பது ஓர் காரம். வடித்து பிரித்த ஆல்கஹால் என்பது 95% எத்தனால். பல கரிம சேர்மங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றும் பௌதீக மற்றும் வேதிப்பண்புகளில் மாறுபட்டும் உள்ளது. இவ்வகை கோட்பாடு ஐசோமெரிசம் என்று குறிக்கப்படுகிறது. சமையல் சோடாவின் வேதிப்பெயர் சோடியம் பைகார்பனேட். தொழிலியல் முறையில் எத்திலினை பாலி எத்திலினாக மாற்றும் முறையானது பாலிமராக்கள். எப்சம் உப்பு என்பது MgSO4.7H2O. பாஸ்டியோ போர்களின் நிறம் ப்ரௌன். மரபியலின் தந்தை எனப்படுபவர் ஜிஜே மெண்டல். கீழ்கண்டவற்றுள் எது ஹார்மோன் இல்லை? அயோடின். வெஸ்டர் பிளாட் சோதனையில் கண்டறியப்படும் தோல் எய்ட்ஸ், அதாவது வெஸ்டர் பிளாட் சோதனையில் கண்டறியப்படும் நோய் எய்ட்ஸ். பருப்பு வகையில் அதிகம் உள்ள உணவுப் பொருள் புரதங்கள். பேரிக்காய் கடினமாக இருப்பதற்கான காரணம் ஸ்க்ளீரைடுகள். படாலஜி என்னும் பிரிவில் ஆராயப்படுவது மண். சொல்லின் ஆற்றல் நிலையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. காற்றில் பரவும் நோய் டிப்தீரியா. சின்கோனா தாவர மரப்பட்டிலிருந்து பெறப்படும் மருந்து குவினைன். கீழ்கண்டவற்றில் எது தாவரத்திலிருந்து பெறப்படுவதில்லை? பட்டு. கீழ்கண்டவற்றில் பச்சையத்தில் காணப்படும் முக்கிய தனிமம் மெக்னீசியம். புற்கள் சல்லி வேர்கள் கொண்டவை. முதல் நிலை உற்பத்தியாளர்கள் பசுந்தாவரங்கள். கண்ணின் விழித்திரையில் காணப்படும் உணர்வற்ற புள்ளி குருட்டு புள்ளி. பாரம்பரிய பண்புகளுக்கு காரணமாக இருப்பவை ஜீன்கள். இரத்தம் சிவப்பாக இருப்பதற்கான காரணம் ஹீமோக்ளோபின். ராணி தேனின் முக்கிய வேலை முட்டையிடுதல். குழந்தைகளில் காணப்படும் பற்களின் வகைகள் பால் பற்கள். இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. அதிக அளவில் பால் தரும் பசுக்கள் சிந்தி. வௌவால்களின் சிறப்பு பண்பு மீயொளி எதிரொலித்தல்.
மெட்டாமெரிசம் அல்லது கண்டப்பருப்பு வரை உடலில் தெளிவாக காணப்படும் விலங்கு தொகுப்பு வலைத்தசை புழுக்கள். மண்புழு உழவனின் நண்பன் எனப்படுவதற்கான காரணம் மண்ணுள் காற்று போகும் அளவை அதிகரிப்பதால். எந்த இரத்த நிறமி பொருள் பாலூட்டிகளின் இரத்தத்தில் இருப்பதால் அது சிவப்பு நிறத்தில் உள்ளது, ஹீமோக்ளோபின். புறாவில் அரைவை இருப்பது எதனுடன் தொடர்புடையதாக இருப்பதால், உமிழ்நீர் சுரப்பிகள் இல்லாததால். புகைப்பிடித்தலால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி நுரையீரல். உயிரினங்களின் இரவு பகல் எந்நேரம் நடைபெறும் நிகழ்ச்சி சுவாசித்தல். கீழே குறிக்கப்பட்டவர்களில் எது இந்து சமயத்திற்கும் அதன் கலாச்சாரத்திற்கும் அடித்தளமாக விளங்குகிறது? வேதங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் ஓர் எல்லாமே பொருந்தும். ஆரியர் அல்லாத நாகரிகம் ஆரிய நாகரிகத்திற்கு முந்தியது ஒரு திராவிட நாகரிகம். இது எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகம். சக ஆண்டு எனப்படுவது கிபி 78. மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். சாதா வாகனங்களின் தலைநகரம் ஸ்ரீகாகுளம். எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? காளிதாசர், மாலை விகாக்னி மித்ரம். திகம்பரர் என்ற சமய மரபினர் சமணர்கள். சித்தன்னவாசல் ஓவியம் பல்லவருடையது. பல்லவர்களை நினைவிற்கொள்ள காரணம் அவர்களின் கலை கட்டடக்கலை படைப்புகள். உள்ளாட்சி முறையை கொண்டு வந்தவர்கள் பிற்கால சோழர். எது சரியாக பொருந்தியுள்ளது? யாதவர்கள், தேவகிரி. பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1, ராணா சங்கா கான்வாகா போர், அக்பர் பைராம் கான், இப்ராஹிம் லோடி முதலாம் பாணிபட் போர், யுவான் சுவாங் சீன பயணி. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய போர் 2 த்ரைன் போர். டெல்லி சுல்தானின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்த முடியாமல் தடையாக விளங்கியது உலாமாக்கள் என்ற மார்க் அறிஞர்கள். மங்கோலியர்களுக்கு எதிராக இஸ்டுமிசிடம் மங் பரணி உதவி கேட்டபோது அவர் நடுநிலைமை கொள்கையை கடைபிடித்தார். காரணம், ஆரம்ப நிலையில் இருந்த தன் அரசை அனாவசியமாக மத்திய ஆசிய அரசியலில் நுழைக்க அவர் விரும்பவில்லை. தைமூரின் படையெடுப்பு நிகழ்வுச்ச ஆண்டு கிபி 1398. லோடி வம்சத்தை நிறுவியவர் பக்லோல் லோடி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1600. இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. மொகஞ்சதாரா மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இன்மை காரணம் நதிக்கு அருகில் நகரம் இருந்தது. காண்ட்லா துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். நீல புரட்சி தொடர்பு கொண்டது மீன்பிடித்தல். இந்தியாவில் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரம். பொதுத்துறையில் முதன் முதலாக அமைக்கப்பட்ட ரசாயன தொழிற்சாலை சிந்திரி. பட்டியல் 1, பட்டியல் 2. மகாராஷ்டிரா கரிசல்மண், கர்நாடகம் செம்மண், உத்தரப்பிரதேசம் வண்டல் மண், அஸ்ஸாம் சரளை மண். இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெறும் இடம் சிரபுஞ்சி. கீழ்வரவனூற்றில் எது பிளவு பள்ளத்தாக்கினால் ஆனது? நர்மதை. பூமியின் பூமத்திய ரேகை விட்டம் 12756 கிலோமீட்டர். மத்திய இந்தியாவின் வழியாக செல்லக்கூடிய முக்கிய அட்சரேகை கடகரேகை. கீழ்வரும் கடற்கரையோர மாநிலங்களுக்கு எது அதிகமான மழையை குளிர் மாதங்களில் பெறுகிறது? ஆந்திர பிரதேசம். இந்திய மண் வகைகளுள் பொதுவாக பற்றாக்குறையாக காணப்படுகிறது நைட்ரஜன். பொகோரா இரும்பு எஃகு ஆலை எந்நாட்டு உதவி மற்றும் தொழில்நுட்பத்தில் நிறுவ பெற்றது? ரஷ்யா. அலுமினியத்தின் தாதுவின் பெயர் பாக்சைட். கீழ் வருபவர்களில் மிகவும் அதிகமாக நகரப்பகுதிகளில் வசிப்போர் பார்சி இனத்தவர். என் நகரம் சென்னகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஜெய்ப்பூர். ஜிப்சம் காணப்படும் மாநிலம் ராஜஸ்தான். தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு சதவீதம் 17%. பட்டியல் 1, பட்டியல் 2. SAIL டாக்டர் MS சுவாமிநாதன். சாரி, இரும்பு உலோக தொழிற்சாலை. விவசாயம் டாக்டர் MS சுவாமிநாதன். NDC முடக்கப்பட்ட துணி தொழிற்சாலை. பரோடா வங்கி 1969 தேசியமயமாக்கப்பட்டது. இந்தியாவின் வெளிநாட்டு வியாபார கணக்கு பாதகமாகவே இருந்து வருவதற்கான காரணம் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருப்பது. நிதிக்குழு செயல்படுவதின் நோக்கம் மத்திய மாநில நிதி உறவு. தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்க சமீபத்தில் மத்திய அரசால் முடிவு செய்யப்பட்ட துறை தகவல் தொடர்பு, மின்சாரம், காப்பீடு இவை அனைத்தும். உலகமயமாக்குதல் என்பது அங்காடியின் அளவினை ஒரு நாட்டின் எல்லைக்கப்பாலும் விரிவடைய செய்வது.
கீழ்கண்டவற்றில் எதில் ஏற்படும் மாற்றம் பொருளாதார வளர்ச்சியை அளக்க உதவும் மொத்த தேசிய வருமானம். எம்ஆர்டிபி சட்டம் செல்லுபடியாவது தனியார் மற்றும் பொதுத்துறைகளில். இந்தியாவில் மிக அதிக வருவாயை தரும் வரி கலால் வரி. பணவீக்கத்தை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய தற்காலிக நடவடிக்கை பண அளிப்பை குறைக்க வேண்டும். பண கொள்கையின் நோக்கம் விலைகளை நிலைப்படுத்துதல். மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்த பொருளியல் அறிஞர் மால்தஸ். கீழ்காண்பவற்றில் எந்த மாநிலம் வாணிபம் மற்றும் தொழில்துறையில் முதலிடம் வைக்கிறது? மகாராஷ்டிரம். வேலைவாய்ப்பை பொறுத்து கீழ்கண்டவற்றில் சரியான வரிசையை தேர்வு செய்க. விவசாயம், ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, ஏற்றுமதி வணிகம். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஏக்கு சரியான விளக்கம் ஆர் அல்ல. இரண்டுமே சரி, ஏக்கு சரியான விளக்கம் ஆர் அல்ல. ஏ என்ன அப்படின்னா, மறைமுக வேலையின்மையை பெரும்பாலும் விவசாயத்துறையில் காணப்படுகிறது. சரி. கிராமப்புற மக்கள் மேலும் மேலும் கல்வியறிவு பெற்று வருகிறார்கள். அது தவறு. ஏக்கு சரியான கூற்று அல்ல ஆர். விரிவுபடுத்துக. எம்ஆர்டிஎஸ் மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். ஐஆர்பியை குறிப்பது இந்திய தொழில்துறை புதுப்பிக்கும் வங்கி. கீழ்கண்ட கூற்றுகளே ஆய்க. இதில் கூற்று நான்கு மட்டும்தான் சரியானது. வீரிய வித்துக்கள் மூலம் விவசாய உற்பத்தியை பெருக்குதல். மீதி மூன்றும் தவறான கூற்று. பசுமை புரட்சி என்பது பச்சை நிற வர்ணத்தின் விற்பனையை அதிகரித்தல் அப்படிங்கிறதும் தவறான கூற்று. நான்காவது கூற்று மட்டும்தான் சரி. உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு கால வயது 62 வயது. இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறார்கள்? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். மேலவையின் தலைவருக்கு சமநிலை முரண்பாடு சமயம் வாக்குரிமை பெறுகிறார். மேலவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அல்ல. இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணத்தை நடத்தி வைப்பவர் இந்திய தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய தணிக்கை துறை உயர் அதிகாரியை நியமிப்பது குடியரசுத் தலைவர். ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது பாராளுமன்ற இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையினால் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் 2 வருடங்கள், 11 மாதங்கள், 17 நாட்கள். தேசியம் என்ற சொல்லுக்கு பொருள் மக்கள் ஒரே இடத்தில் நீண்ட நாட்களாக ஒருங்கிணைந்து வாழ்ந்ததை குறிப்பது. இந்திய குடியரசு எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? உயர் அதிகாரம் பெற்ற சமதர்ம மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் காப்பாளராக இல்லாத அரசை நாம் குறிப்பிடுவது மத சார்பற்ற அரசு. எத்தனை வகையான அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது? 6. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. இந்திய ஜனாதிபதி அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்தலாம். போர்க்காலம், நிதிநிலை பற்றாக்குறை, பலவீனமான அரசாங்கம் போன்ற சூழ்நிலைகளில் அவர் அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்தலாம். இந்தியாவின் அரசியலமைப்பு எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது? 1935 இந்திய சட்டம். கீழ்வருவனற்றுள் தவறானது எது? பிரார்த்தனா சமாஜம், விவேகானந்த. கீழ் உள்ளவற்றில் பொருந்தாதது எது? ரிப்பன் பிரபு, சதி ஒழிப்பு. மீதி எல்லாமே பொருத்தமானது. காரன் வாலிஸ் பிரபு, நிரந்தர நிலவரி திட்டம். வெள்ளசி பிரபு, துணைப்படை திட்டம். டல்ஹவுசி பிரபு, நாடு இழக்கும் கொள்கை. 4வது உள்ளதுதான் பொருத்தாதது. இந்திய தண்டனை சட்டங்களை உருவாக்கியவர் மெக்காலே பிரபு. ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த இங்கிலாந்து அரசி யார்? இதில் கொடுத்துருக்க எந்த ஆன்சருமே கிடையாது. இந்திய விடுதலைக்கு பின்னர் தான் எலிசபெத் அரசி இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்காங்க. ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவிற்கு வரும்போது இங்கிலாந்து அரசி, இதில் எதுவுமே கிடையாது. அடுத்த க்வெஸ்சன். இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய இங்கிலாந்து பிரதமர் அட்லி பிரபு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தீவிரவாத தலைவர்கள் வெளியேறியது
கட்சி தேர்தலை முன்னிட்டு. இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவக்கிய தலைவர் ஆச்சாரியா வினோபா பாவே. காந்திஜியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த நாள் 9/8/1942. ஆங்கிலேய அரசு இந்தியாவுக்கு விடுதலை அளிக்க ஆகஸ்ட் 15 என தீர்மானித்தது ஏன்? 2 உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்ததை கொண்டாட. யுவான் சுவாங் எந்த வருடம் இந்தியா வந்தார்? கிபி 629. முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கர் கலந்து கொண்டது தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக. எந்த கடல் நமது தேசிய கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்திய பெருங்கடல். காந்தியடிகளும் 3 வட்டமேஜை மாநாடுகளும் பற்றிய கூச்சுகளில் பின்வருவன சொல் எது சரி? காந்தியடிகள் 2வது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும் கலந்து கொண்டார். இதுதான் சரியானது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1806. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆஸ்திரேலியாவின் தேசிய சின்னம் கங்காரு. இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் கோவா. ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய செயலாளர் கோபி அன்னன். டிஸ்கரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. தங்க கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது அமிர்தசரஸ். 1998 அணு ஆயுத பரிசோதனை நம் நாட்டில் நடத்தப்பட்ட இடம் பொக்ரான். நமது தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் ஒவ்வொரு வருடம் கொண்டாடப்படுவது ஆசிரியர் தினம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு. நமது தேசியத்தின் தந்தை என்பவர் மகாத்மா காந்தி. முதல் இந்திய சுப்ரீம் கோர்ட் பெண் நீதிபதி பாத்திமா பீவி. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு ஐநா சபை உறுப்பினராக இல்லை? சுவிட்சர்லாந்து. டூரன் கோப்பை எந்த விளையாட்டுடன் சம்பந்தப்பட்டது? கால்பந்து. காவிரி நீர் பிரச்சனையில் தொடர்புடைய மாநிலங்கள் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகம். ராணி கோப்பை எந்த விளையாட்டுக்கு தரப்படுகிறது? கிரிக்கெட். 1998 வங்காளதேச சுதந்திர தின கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்த இடம் டாக்கா. தமிழ்நாட்டில் ஏரி மாவட்டம் என்று எது அழைக்கப்படுகிறது? காஞ்சிபுரம் மாவட்டம். 4 ஆப்ஷன்லையுமே காஞ்சிபுரம் கொடுக்கல. ஆன்சர் காஞ்சிபுரம் மாவட்டம். உலகின் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரம் எங்குள்ளது? இமயமலை. 1998 காமன்வெல்த் நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நாடு மலேசியா. 1998 விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தில் வென்றவர் பீட் சாம்ப்ரஸ். எந்த நாடு 1998 உலக கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றது? பிரான்ஸ். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம் உள்ள இடம் புனே. 1996 உலக கிரிக்கெட் பட்டத்தை வென்ற நாடு ஸ்ரீலங்கா. இந்திய நாட்டின் தேசிய மிருகம் புலி. இந்தியாவின் பிரபலமாக சதுரங்க ஆட்டக்காரர் விஸ்வநாத் ஆனந்த். கல்கத்தா துறைமுகம் அமைந்துள்ள நதி ஹூக்லி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இந்தியாவின் முக்கிய செய்தி தொழில்நுட்ப மையகம் உள்ள இடம் பெங்களூர். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் ஹைதராபாத். 2014 ஜூலை 2 ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அதன் தலைநகர் ஹைதராபாத் ஆகும். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் எது அப்படின்னா அமராவதி ஆகும். வங்காளதேசம் சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1971. இந்தியா குடியரசு நாடான ஆண்டு 1950. தென்னிந்தியாவில் உள்ள உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. இதுவரைக்கும் ஜிகே முடிஞ்சிட்டு இனிமேல் மேக்ஸ். இதோட டீட்டெயில் ஆன்சர் பின்னாடி இருக்குது, அதை நீங்கள் நான் அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. A=1, B=3, C=5 எனில் 3,9,7 என்றால் ஆன்சர் BED. கொடுக்கப்பட்ட தொடரை பூர்த்தி செய்க குறியிடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண் 2,7,14,23,34 ஆன்சர் அடுத்து 47. 2 எண்களின் எல்சியம் 72 ஆகும். அதன் HCF ஆனது 12 இருந்து 1 எண் 24 இருந்தால் அடுத்த எண் 36. எண் என்பது 5 மடங்கான ஒரு எண். கீழ்காண்பவைகளில் எவையெல்லாம் 5 மடங்காக இருக்கும்? 1 மற்றும் 2. N+15 அடுத்து 7 எண். இது ரெண்டுமே எண்ணின் 5 மடங்கு. கீழ்காணும் எண்களின் முப்படி உள்ள எண் 2,197 ஆப்ஷன் B. பின்வரும் பின்னங்களில் எது அதிகமானது? ஆப்ஷன் D, 5/6.
எது மாறுபட்டுள்ளது? பிசிஎஃப்ஜி, ஹெச்யூகே, எல்எம்எஸ்டி, விடபிள்யூஎக்ஸ்ஒய். ஆன்சர் ஹெச்யூகே. அடுத்த க்வெஸ்சன், முதல் 5 ஒற்றை இலக்கங்களின் கூட்டுத்தொகை 15. 0.0814 × 0.484 × 0.485 வர்க்க மூலம் காண்க. ஆன்சர் 0.99. ஒரு பயணி ரயில் பயணத்தின் போது ஈரமான ஒரு சட்டையினை உலர வைக்க எண்ணி ஜன்னல் வழியாக வெளியே பிடித்து கொள்கிறார். அவர் ரயில் செல்லும் திசையிலே சட்டை பறக்கும் என எண்ணுகிறார். அவரது எண்ணம் முற்றிலும் தவறு. கொடுத்துள்ள படத்தில் ஈயின் பாகத்தின் கோணம் எவ்வளவு? ஈயின் பாகம் 15% கொடுத்துருக்காங்க. அதோட கோணம் எவ்வளவு கேட்டிருக்காங்க? 54°. ஓர் எண்ணின் 1/3, 5/3, 1/4 24 எனில் அந்த எண்ணின் 30% என்ன அப்படின்னா 72. தயானந்த் என்பவர் வருடத்திற்கு 16% வீதம் தனி வட்டிக்கு ஒரு கடன் தொகை. அவர் 5 வருடங்கள் கழித்து ₹10,080 திருப்பி கட்டினால் அவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு? ₹5,600. ஒரு பள்ளியில் 35 மாணவர்கள் ஒரு வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு 18 வரிசைகள் உள்ளன. 30 வரிசைகளில் மாணவர்களை நிறுத்தினால் ஒரு வரிசையில் தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை 21. ஒரு பொம்மையை ₹10.80 விற்றால் ஏற்படும் நஷ்டம் 10% ஆகும். அதனை என்ன விலைக்கு விற்றால் லாபம் 20% ஆகும்? ₹14.40. ஒரு தந்தை மகன் அவர்களின் வயது தற்போது 6:1 என்ற விகிதத்தில் உள்ளன. 5 வருடங்களுக்கு பிறகு விகிதம் 7:2 எனில் மகனின் தற்போதைய வயது 5 ஆண்டுகள். ஒரு செவ்வக வடிவான இடத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 40% அகிதம். அந்த இடத்தின் நீளம் அகலம் இவற்றிற்கு இடையே உள்ள வித்தியாசம் 20 மீட்டர் எனில் அதன் பரப்பு என்ன? 3500 சதுர மீட்டர். ஆன்சர். ஒரு அறையின் பரப்பு 1200 சதுர மீட்டர் எனில் அதன் நீளம் எத்தனை மீட்டர்? தீர்மானிக்க முடியாது. நிரப்புக. PQCRAMBN = RK-JQ. ஆன்சர் SLIP. சாப்பாட்டு அறையில் ஒரு கணவன், மனைவி, அவர்களின் மகன் மற்றும் மகள், அவர்களின் மனைவி, கணவன் மற்றும் 4 பேர குழந்தைகள் ஆகியோர் உள்ளன. அந்த சாப்பாட்டு அறையில் உள்ளவர்களின் மொத்தம் எத்தனை பேர்? 10. இதுவரைக்கும் ஜிகேயும் மேக்ஸும் பார்த்தாச்சு. பொது தமிழ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸுக்குரிய டீட்டெயில் ஆன்சரை லாஸ்ட் பேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 181வது சம்முக்கு ஆன்சர், 182வது சம், 183, 184, 185 சம் ஆன்சர், 186 சம், 187க்குரிய ஆன்சர், 188க்குரிய ஆன்சர், 189க்குரிய ஆன்சர், 190க்குரிய ஆன்சர், 191க்குரிய ஆன்சர், 192, 193, 194, அடுத்து 195, 196வது சம், 194க்கு இவ்வளோ பெரிய சம் இங்கே வரைக்கும் இருக்குது. அடுத்து 195வது சமுக்குரிய ஆன்சர், 196வது சமுக்குரிய ஆன்சர், அடுத்து 197வது சமுக்குரிய ஆன்சர், அடுத்து 198, 199, 200. இதுதான் ஜிகேக்கும் மேக்ஸுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2 தேர்வில் 1996 நடந்த ஒரிஜினல் வினாத்தாள் விடைகளுடன் பார்க்க போகிறோம். பொது அறிவு ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடியது பொது தமிழ். பொது அறிவும் மேக்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது பொது தமிழ். ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கொடி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. கா என்ற ஊரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை. ஆ என்ற ஊரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பசு. ஈத்த வேர்ச்சொல் ஈ. ஊவப்ப வேர்ச்சொல் ஊவப்ப. விளைவான் வேர்ச்சொல் விளை. நின்றான் இதன் வேர்ச்சொல் நில். கண்டான் இதன் வேர்ச்சொல் கான். கல்வி என்னும் சொல்லின் வேர்ச்சொல் கல். கேள் என்னும் வேர்ச்சொல் உருவாக்கும் வினை முற்று கேட்டான். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அழகு அப்படின்னா பறவை மூக்கு. அழகு பெண். அழகு அப்படின்னா வனப்பு. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. கருவி ஆயுதம். இந்த கருவி அப்படின்னா சினந்து. ஒளி வேறுபாடறிந்து சரியான சொற்களை காண்க. பரி அப்படின்னா குதிரை. இந்த பரி அப்படின்னா கவர்தல். நாம் உண்பது திணை, 2 சுழி இணை. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் களி அப்படின்னா சனி. களி அப்படின்னா மகிழ்ச்சி.
களி அப்படின்னா குறை. ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக. இறை அப்படின்னா உணவு. இறை அப்படின்னா அரசன். பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மலர். கோ இதன் பொருள் அரசன். கூ என்பதன் சரியான பொருள் பூமி. பா என்பதன் சரியான பொருள் பாட்டு. சொற்களை அகரவரிசையில் சீர் செய்க. இந்த கொடுத்திருக்க சொற்களை அகரவரிசையில் எழுதணும். முதுகு, மூட்டை, மை, மொத்தம், மோதிரம். அடுத்து சொற்களை அகரவரிசையில் எழுதுக. கட்டுடல், காட்சி, கிரேக்கர், கீதை, குழு. ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. எலி பூனையை கண்டு பயந்து ஓடிச்சு. அடுத்து அகரவரிசைப்படி எறும்பு, ஏணி, ஐவர், ஒருவர், ஓடம், ஔவை. அடுத்து அகரவரிசைப்படி அழகு, ஆடல், ஏற்றம், ஐயம், ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆக்கம், உடையார், ஊக்கம், பெறுவார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தலை சிறந்த தன்னம்பிக்கையே சொத்து. இதுக்கு ஆன்சர் தன்னம்பிக்கையே தலை சிறந்த சொத்து. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. புதுமை செய்வாய் பைந்தமிழ் கற்று. பைந்தமிழ் கற்று புதுமை செய்வாய். வாழ்வில் உயர்வர் கல்வி அறிவு பெற்றவர். ஆன்சர் கல்வி அறிவு பெற்றவர் வாழ்வில் உயர்வர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஒரு நாட்டின் பண்பாடு அந்நாட்டு மக்களின் பண்பில் அடங்கியிருக்கிறது. முன்னற்க இது எவ்வகை வினைமுற்று? எதிர்மறை மேங்கோல் வினைமுற்று. செய் என்பதன் வினைமுற்று செய்வான். தா எனும் வேற்சொல் உருவாக்கும் வினை எச்சம் தந்து. படி எனும் வேற்சொல் தரும் வினையாளனின் பெயர் படித்தவர். ஈ எனும் வேற்சொல் தரும் வினையாளனின் பெயர் ஈந்தவர். வா எனும் வேற்சொல் உருவாக்கும் வினை எச்சம் வந்து. விடு என்பதை முதநிலை திரிந்த தொழிற்பெயராக்குக. வீடு. இடி என்பதன் தொழிற்பெயர் இடித்தல். இள என்பதன் வினையாளனின் பெயர் இழந்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை தேர்வு செய்க. ஆன்சர் சி கதிர்கள் முற்றி பசுமையாக வளர்ந்து இருந்தன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. எப்பொழுதும் பேசுவான் நல்ல உண்மையே பையன். நல்ல பையன் எப்பொழுதும் உண்மையே பேசுவான். பெயர் சொல்லின் வகை அறிக. மதுரை அப்படிங்கிறது இடப்பெயர். பொங்கல் என்பது காலப்பெயர். இலை என்பது சினைப்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. யானை பொருட்பெயர். தலை இது பெயர் சொல் எந்த வகையைச் சேர்ந்தது? சினைப்பெயர். பின்வரும் சொற்களில் குணப்பெயர் சொல்லை கண்டறிக. பசுமை அப்படிங்கிறது குணப்பெயர். கண்டான் வணங்கினான். கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. கோடிட்ட சொல் கண்டான். இதனுடைய இலக்கண குறிப்பு முற்றெற்றம். பின்வரும் சொற்களுள் வியங்கோல் வினைமுற்று எது? வருக. சல சல இதன் இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி. நன்மை வளர்க தீமை ஒழிக இது எவ்வகை வாக்கியம்? விளைவு வாக்கியம். மழை பெய்தமையால் நெல் விளைந்தது. வாக்கியத்தின் வகை அறிந்து விடை தருக. கலவை வாக்கியம். என்னே தமிழின் இனிமை வாக்கிய வகை அறிக. என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது உணர்ச்சி வாக்கியம். கீழ்கண்டவற்றில் தன்வினை வாக்கியம் எது? கந்தன் திருந்தினான். அமர்ந்தான் என்பது தன்வினை. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம். சுசிலா பழக்கினாள் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். பாடம் பயில் இதன் பிறவினை எது? பாடம் பயில் என்கிற பிறவினை வாக்கியம் பாடம் பயிற்றுவி. கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? முருகன் பாடம் படித்தான். பரிசு தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டது. இதை செய்வினை வாக்கியமாக மாற்றுக. தலைமை ஆசிரியர் பரிசு வழங்கினார். கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? மரம் பாலனால் வெட்டப்பட்டது. மரபு பிழைகளை நீக்கி அறிய முருங்கை கீரையை வாங்கி வா. மரபு பிழைகள் வலுவுற்றொற்களை நீக்குக. கரும்பு தோட்டத்திற்கு அருகில் நாய் குறைத்தது. வலுவுற்றொற்களை நீக்கி அறிய புறக்கூடை. மரபு பிழையை நீக்கி அறிய வெற்றிலை கொடிக்கால். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சுப்ரீம் கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் உச்ச நீதிமன்றம். ரிஜிஸ்டர்ட் போஸ்டில் விண்ணப்பங்களை அனுப்பவும். இதன் சரியான தமிழ் சொற்றொடர் பதிவஞ்சலில் விண்ணப்பங்களை அனுப்பவும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொலர்கள். டோல்கேட் என்ற சொல்லின் தமிழ் சொல் சுங்கச்சாவடி. ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் கண்ணன் மாட்டை வெட்டினரி டிஸ்பென்சரிக்கு ஓட்டி சென்றான். ஆன்சர் கால்நடை மருந்தகத்திற்கு ஓட்டி சென்றான். எக்ஸாமில் பாஸா பெயிலா இதன் தமிழாக்கம் தேர்வில் வெற்றியா தோல்வியா. பஸ் ஸ்டாப் என்பதுக்குரிய தமிழ் சொற்றொடர்
பேருந்து நிறுத்தம். எதிர்ச்சொல் தருக தன்மை வெம்மை. எதிர்ச்சொல் தருக நங்கை நம்பி. ஏற்றம் எதிர்ச்சொல் தாழ்வு. பொருந்தாத சொல் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இது எல்லாம் ஒன்று. கம்பராமாயணம் பொருந்தாதது. பொருந்தாத சொல் மலைபடுகளா. மீதி இருக்கிற மூணு ஒன்று. நற்றினை பரிபாடல் குறுந்தகை. பொருந்தாத சொல் வினா. கருத்து விளக்கம் பதவுரை இது மூன்று ஒன்று. வினாங்கிறது பொருந்தாத சொல். சந்தி பிழையற்ற தொடர் எது. அந்த பத்திரிகை செய்திகளை தாத்தா படித்து காட்டினார். சந்தி பிழையற்ற தொடர் மன்னா கூறற்க சுடுசொல் என்று புலவர் கூறினார். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. பிசிராந்தையார் மனம் துயருற்றது. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. மாணவன் படித்து சோர்வடைந்து போனான். மொழி ஞாயிறு என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் யார். தேவனைய பாவானார். நெடுந்தொகை என குறிக்கப்படும் நூல் அகநானூறு. இந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷன்லேயே அகநானூறு கொடுக்கல. ஆன்சர் என்ன அப்படின்னா அகநானூறு. தீம் தமிழ் இதனை பிரித்து எழுதுக. தீம் பிளஸ் தமிழ் பிரித்து எழுதுக. நம் ஊர் நம் பிளஸ் ஊர். கல்லறை பிரித்தெழுதுக. கல் பிளஸ் அறை. அரசரும் அரசரும் பிரித்தெழுதுக. அரசரும் பிளஸ் அரசரும் பிரித்தெழுதுக. கார் இருள் கருமை பிளஸ் இருள். பாலை எதிச்சொல் தருக. பாலை எதிச்சொல் சோலை. காணல் என்பதன் எதிச்சொல் கடல். எதிச்சொல் எழுதுக. அண்மையில் செய்மையில். பத்மா பசுவிலிருந்து பாலை கறந்தாள். இதனை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுக. பால் பத்மாவால் பசுவில் இருந்து கறக்கப்பட்டது. உடுக்கை இழந்தவன் கை போல. இவ் உமையால் விளக்கப்படும் பொருள் நட்பு. இணர் உளுத்தும் நாரா மலரணையர். இவ் உமையால் விளக்கப்படும் கருத்து தான் கற்றதை எடுத்து விளக்க தெரியாதவர். பின்வரும் உமையால் விளக்கப்படும் பொருள் இது. நவில் தோறும் நூல் நயம் போலும். பண்புடையாளர் தொடர்பு. நாய் வெச்ச தெங்கம் பழம். இவ் உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் கருமியிடம் உள்ள பணம் அவனுக்கும் பிறருக்கும் பயன்படாது. ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நுணலும் தன் வாயால் கிடும். தனக்கு துன்பம் தானே தேடுதல். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. இவ்வடியில் எவ்வகை மூனை அமைந்துள்ளது. ஆன்சர் இணை மூனை. மூனை தொடர் அமைந்த சொற்றொடரை தேர்க. கண்ணும் கருத்துமாய் கலைகளை காத்தனர். எதுகை தொடையை கண்டறிக. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிச்சு. வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை தகமை கண். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். இதில் வரும் தொடை முரண் தொடை. பொருத்தமான பொருள் நான் அம்பு. கரி யானை. செரு போர். பரி குதிரை. பொருத்தமான விடை நூல் மற்றும் நூலாசிரியர். பெண்மணம் லட்சுமி. கடல்புறா சாண்டியல் மைந்தன். வேங்கையின் அகிலன். நாணல் கே பாலச்சந்தர். வனப்பு அழகு. வனம் காடு. இசை புகழ். வாரம் கிழமை. அரவம் பாம்பு. நாவாய் படகு. களனி வயல். சரம் அம்பு. வேய் மூங்கில். கோதை மாலை. மல்லல் வளப்பம். கதம் சினம். நூல் மற்றும் நூலாசிரியர் பாண்டிய நாட்டு பாவை மு வரதராசனார். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். சதுரஹராதி வீரமா முனிவர். பட்டுக்கோட்டையார் என அழைக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம். தொடரும் தொடர்பும் அறிதல். சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள். தொடரும் தொடர்பு அறிதல். நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் யார். கரிகார் சோழன். தமிழ் நாடக தந்தை எனப்படுபவர் யார். பம்மல் சம்பந்த முதலியார். நாடொரு ஈ என்னும் சொல்லின் இலக்கண குறித்து சொல்லிசை அளவடை. பனிப்போர்வை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு உருவகம். பார்சுவை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை. முயன்றால் முடியாதது இல்லை. இவ்விடை கேட்டவினா முயன்றால் முடியாதது உண்டோ. வள்ளுவரை அனைவரும் அறிவர். இவ்விடை கேட்டவினா வள்ளுவரை அனைவரும் அறிவரா. அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் அடக்கத்தை அணிகலனாக கொண்டவர். இவ்விடை கேட்டவினா அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் எதனை அணிகலனாக கொண்டவர். விடை கேட்டவினா திருக்குறளில் மூன்று பால்கள் உள்ளன. திருக்குறளில் எத்தனை பால்கள் உள்ளன. காற்றை மாசுபடுத்துபவை தொழிற்சாலைகளும் போக்குவரத்து சாதனங்களும் ஆகும்.
ஆன்சர் காற்றை மாசுபடுத்துபவை எவை? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். என்னே வள்ளுவர் கோட்டத்தின் அழகு, இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். அவ்வளோதான் புது தமிழ் 1996 கூடிய பொதுத்தமிழ் கொஸ்டின் பார்த்தாச்சு. பொது அறிவும் பொதுத்தமிழ் கணக்கு மூணுமே பார்த்தாச்சு. தேங்க்யூ.